Hi friends, welcome to JRC Reviews. இன்னைக்கு நம்ம சேனல்ல புது புது வார்த்தைகள் சீரியல்ல இன்னைக்கு வரப்போற எபிசோட்ல என்ன வரப்போகுதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊருக்கு வந்து கோமா சந்தோஷ் கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பவி வந்து பாத்துடுறாங்க. பவி என்ன பவி நீ இப்படி பேசிட்டு இருந்தீங்க? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் பெங்களூர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. பின்னாடி வந்து பவி துரத்திட்டே வருவாங்க. பட் அவங்களால எவ்வளோ துரத்தியும் வந்து பிடிக்க முடியாது. ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக லக்ஷ்மியை பார்க்க வராங்க. பவி அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஹரிசாருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வராங்க. இதில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் இந்த கோவத்தில் கிளம்பி பெங்களூர் போயிட்டுருக்காரு ஆட்டோவில். என்ன சொல்கிற நீ, ஏன் பவி இப்படி சொல்லிட்டு இருக்கா? போகிறானா? ஆமாம், வாங்க முதல்ல போய் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கார் எடுத்துகிட்டு பின்னாடி வந்தாச்சு. வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. போகிற வழியில் வந்து பவி புலம்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹரி சொல்கிறாரு, இல்லை நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம், எந்த ஆட்டோன்னு மட்டும் காட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கோம், அதை காட்டிட்டு பவி சொல்லுவாங்க, இந்த ஆட்டோ தான், நீங்கள் ஓவர்டேக் பண்ணுங்கள் சார், பிடிச்சிருங்க, நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறமா இறங்கினோன்னே என்னடா நீ நினச்சிட்டு இருக்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திட்டுறாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு என்னால் அங்கே இருக்க முடியாதுமா. நமக்கு தெரியும் அது பொய்ன்னு, ஆனால் அந்த விஷயத்தை உண்மைமாகவே பிரதீபா பேசிகிட்டு இருக்கா அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பேர்கிட்டையும். இதெல்லாம் என்னால் கேட்டுட்டு என்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ முடியாது. பொய்ன்னு தெரிஞ்சு எல்லோரும் டைம் பாஸ்க்கு அதை நம்பிடுறாங்கல்ல, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த குழந்தைய வச்சுருப்பீங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் முடியலை, என்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடியல, அதனால தான் நான் ஊருக்கு போகிறேன். சரி, தப்பு நான் பண்ணால் தண்டனையை எனக்கு கொடு. பவியை விட்டுட்டு நீ எதுக்கிட்டா போகிற? அவள் என்ன பண்ணா? அவளை விட்டுட்டு நீ போய் இருந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் இந்த குழந்தைய வச்சுட்டு என்னால் கூட இருக்க முடியாதுமா, நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்றாங்க. சரி, நான் உனக்காக ஒத்துக்கிறேன், நான் குழந்தைய கொடுக்குறேன்ட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுத உடனே பவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, ஐயோ அத்தை அழாதீங்க, நீங்கள் அழுகையை விடுங்க, யோசிச்சு பாருங்கள், சந்தோஷ்க்காக தான் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவனும் சொல்கிறான். இந்த குழந்தை வந்து அது சந்தோஷம் வருது சொல்லுவாங்க, இந்த குழந்தை வந்து நல்ல குழந்தைன்னு நீ சொல்கிற. குழந்தை வந்து எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையாக தான் இருக்கும், ஆனால் அந்த குழந்தையால தானே நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது, நீ அதை யோசிச்சு பார்த்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. சரி, நான் குழந்தைய வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக சொல்லிவிட்டு அழுதுட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடும். அடுத்தது வீட்டில் வந்து அவங்க குழந்தைய தனியாக குளிப்பாட்டி விட்டு கவனிச்சிட்ருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட் வந்து சாங் வருது, ரொம்ப பாசமாக காலில் தூக்கி வச்சு இப்போ அதை பாப்பா குளிப்பாட்டுவாங்க. அது நாளைக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதால இன்றைக்கி ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. குழந்தைய குளிப்பாட்டி விடுவாங்க. குளிப்பாட்டிட்டு பவுடர்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும் போதே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்படிடா, நீ வேறு யாருக்கிட்டேயும் போய் நீ இருந்துருவியா, நீ வளர வளர அப்போ நீ மறந்துடுவியோ அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து ஆதிராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால லக்ஷ்மி நினச்சி பார்ப்பாங்க. சந்தோஷ் இப்படி பேசிட்டானே, அப்போ நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு என்ன பண்ண முடியும், அந்த சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. குழந்தைய அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. எடுத்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, ட்ரெஸ்லாம் பண்ணி விடுறாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது ஹரி சார் வந்து கூப்பிட வருவார். மேடம், டைம் ஆகிட்டு போகலாமா, கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வரேன் சார், உங்கள் பருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது மேடம், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், உங்கள் கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் நம்ம சந்தோஷ்க்காக தான் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க, விடுங்க, இந்த குழந்தை நல்லா இருப்பான், ஸோ நீங்கள் எதையுமே நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் இந்த பச்சை குழந்தையை விட முடியும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு புரியுது மேடம், சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க. அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா கோவிலில் வந்து பவியும் சந்தோஷும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக. அப்போ ஹரியும் குழந்தையும் வந்தாச்சு. லக்ஷ்மியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க குழந்தைய. கோவில்லையும் குழந்தைய மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு அப்படி இந்த குழந்தைகிட்டையே பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஹரி வந்து அட்வைஸ் பண்ணுவார், மேடம் இப்படி கோயிலில் வந்து வச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்காதிங்க, பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரி நினப்பாங்க, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, நீங்கள் இவ்வளோ கண்ணை தொடங்கி அழுறதை விடுங்க, அது எப்படி சார் குழந்தையனால் அப்படி ஈஸியாக தூக்கி கொடுக்க முடியும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல அம்மா மேடம், நீங்கள் இந்த குழந்தைய கவனிக்கிறத பார்த்து எனக்கே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல அம்மா, இந்த மாதிரி அம்மா நமக்கு கிடைக்கலையேன்னு நிறைய பசங்க நினைப்பாங்க இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து சந்தோஷ் வந்து பவிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, குழந்தைய தூக்கி கொடுக்க அவர் வேற வர லேட் பண்ணிகிட்டு இருக்காரு, சொன்ன சொன்ன டயத்துக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் ரொம்ப நேரம் வெயிட் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, என்ன சார் இவ்வளோ நேரம் ஆகிட்டு, சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க. இதோ நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பவி ஆனால் பவி வந்து சொல்கிறாங்க சந்தோஷ்கிட்ட, எனக்கு அத்தையை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது சந்தோஷ், கஷ்டமாக இருக்குது,
இல்லை பவி, நீ புரிஞ்சுக்கோ, ப்ராக்டிக்கல் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ. இவங்களால குழந்தைய வளர்க்க முடியுமா? குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் ஆகும். அது என்ன உனக்கு புரியாதா அந்த விஷயத்தை பற்றி? எனக்கு புரியுதுடா, ஆனால் அத்தையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம அம்மா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம். நம்மளே எதுவும் பேசி அம்மா மனசை இப்போதைக்கு எதுவும் அவங்கள கொடுக்காத மாதிரி எதுவும் ஆகிடாமல் நீ பேசாமல் இரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. ஹரி வந்து திரும்பியும் அட்வைஸ் பண்ணுவார் லக்ஷ்மிக்கு, சரி அழாதீங்க, நீங்கள் எந்திரிங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வந்து வந்தாச்சு. அந்த குழந்தைய வாங்கிக்கிற அந்த கப்பிள்ஸ் வந்து ஐயரை கூட்டிகிட்டு வராங்க. வந்து நின்னவுடனே சந்தோஷ் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் இவ்வளோ லேட்டாக வரீங்க, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சார், நேராகிட்டு. சரி, குழந்தைய வந்து ஐயர் சொல்கிறாங்க, குழந்தைய கொடுக்குறவா வந்து கிழக்க பார்த்து நின்று குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுங்க, நல்ல நேரம் வந்துட்டு அப்படின்றாங்க. உடனே சந்தோஷ் சொல்கிறாங்க ஹரிக்கிட்ட, சார் நீங்கள் தான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும், பேசுங்க சார் அப்படின்றாங்க. உடனே மேடம் என்ச்சு வந்து இந்த குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.